Meenakshi Academy of Higher Education and Research, Asia's greatest brand. Admissions open, apply online. Budget kota todar inju kaale 10 manikku kalaivanar arangil todangiyathu. நிதி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் 2021-22 ஆண்டுக்கான பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். முக ஸ்டாலின் தலைமையிலான அரசின் முதல் பட்ஜெட் இதுவாகும். இன்றைய தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுந்து பேச தொடங்கினார். ஆனால் அவருக்கு மைக் இணைப்பு வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் அவருக்கு ஆதரவாக அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் எழுந்து கோஷமிட்டனர். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்தனர். 293 ஆதீனமாக குறிப்பிட்டு நித்யானந்தா அறிக்கை வெளியிட்ட நிலையில் மதுரை ஆதீன மடத்தில் ஆதீனம் பயன்படுத்தி வந்த அறை பூட்டி சீல் வைக்கப்பட்டுள்ளது. சொத்து பத்திரங்கள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் உள்ள அறை தர்மபுரி ஆதீனம் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது. டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் குத்துச்சண்டை 69 கிலோ எடைப்பிரிவின் போட்டியில் இந்திய வீராங்கனை லோவ்லினா போர்கோஹைன் வெண்கலப் பதக்கம் வென்றார். இந்நிலையில் அசாம் மாநில முதல் மந்திரி ஹிமந்த விஸ்வ சர்மா ₹1 crore பரிசு தொகையும் மாநில காவல்துறையில் டிஎஸ்பி பதவியையும் வழங்கியுள்ளார். உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதனை மத்திய சுகாதாரத்துறை மந்திரி மன்சுக் மாண்டவியா சந்தித்து பேசினார். அப்போது கோவாக்சினுக்கு அங்கீகாரம் அளிப்பது தொடர்பான விவகாரங்களை இருவரும் விவாதித்தனர். இங்கிலாந்தின் தென்மேற்கில் உள்ள பிளைமவுத் நகரில் மர்ம நபர் ஒருவர் நேற்று மாலை திடீரென துப்பாக்கியால் சுடத் தொடங்கினார். இந்த தாக்குதலில் 6 பலியானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆப்கானிஸ்தானில் அந்நாட்டு அரசுக்கும் தலிபான்களுக்கும் உள்நாட்டு போர் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஆப்கானிஸ்தானின் 2வது பெரிய நகரான காந்தகாரை தலிபான்கள் கைப்பற்றி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேகதாது திட்டம் கர்நாடகத்தின் உரிமை, அதை தடுக்கும் அதிகாரம் தமிழ்நாட்டிற்கோ அல்லது கேரளாவுக்கோ இல்லை என்று கர்நாடக முன்னாள் முதல்வர் சித்தராமையா கூறியுள்ளார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய திருவிழாவை ஒட்டி வருகிற 29 முதல் அடுத்த மாதம் 8 வரை நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என நாகை மாவட்ட கலெக்டர் அருண் தம்புராஜ் அறிவித்துள்ளார். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன், அப்ளை ஆன்லைன். ஃபார் மோர் டீடைல்ஸ் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.